நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஒரு ஜோடி செவலை கிடாரி கன்றுகள்ங்க, ஒரு பால் மயிலை காளை கன்று, ஒரு இரத்த செவலை ரட்டநாடி காளை கன்றுங்க, ஒரு வட இந்திய கன்று மாடு, ஒரு மயிலை கிடாரி கன்று, மூன்றாம் வயது கிடாரி கண்ணோட நல்ல பூங்காமல் இருக்கக்கூடிய ஒரு கறவை மாடு என மொத்தம் 6 விற்பனை பதிவுகள் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம்ங்க. விற்பனைக்கான பதிவு நாள் 5/7/2022. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரப்படுங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் குடல் புழு நீக்கம் பண்ணி கயிறுகள் மாற்றி வண்டி ஏற்றும்போது தேவையான புது கயிறுகள் போட்டு கூண்டு போட்ட வாகனங்களில் அனுபவம் மிக்க வாகன ஓட்டுநர்களை வச்சு டெலிவர் பண்ண முடியுங்க. வீடியோ பார்த்தாலும் சரி நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. யார் முதல்ல கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு, யாருக்கு பிடிக்குதோ அட்வான்ஸ் முதல்ல கட்டுறாங்களோ அவங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் நம்ம கொடுத்துட்றோங்க. வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 மாதம் மற்றும் 4 மாதங்களான ஜோடி செவலை கிடாரி கன்றுகள்ங்க. 2 கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது, கழுப்பு சுழிகள் எதுவும் இல்லை, குறைப்பழுது எதுவும் இல்லைங்க. 2 கன்றுகளுக்குமே வந்து லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. இந்த ஜோடி செவலை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. முன்னாடி இருக்கிற கன்று 2 மாதங்கள் ஆகுது, பின்னாடி இருக்கிற கன்று 4 மாதங்கள் ஆகுதுங்க. 2 கன்றுகளும் தெளிவான கன்றுகள். முன்னாடி இருக்கிற கன்றுக்கு நீங்கள் பால் ஏதாவது உங்ககிட்ட கலப்பின மாடுகள் இருந்ததுன்னா பால் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்புங்க. பின்னாடி இருக்கிற கன்றுக்கு அடர்தீவனம் மட்டும் போதுமானதுங்க. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு நல்ல கொம்பு தலையில் நல்ல தெளிவான கன்றுகள்ங்க. காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறதுனால 2 கன்றுகளும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குது. ஒழிஞ்சு கொம்பு தலையில், தோல் சுத்தத்தில், உடல் சுத்தத்தில், சுழி சுத்தத்தில் ரெண்டும் தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க. இந்த ஜோடி கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மாட்டிற்கு பிறந்த கன்றுங்க, நல்ல டார்க் செவலையாக வருங்க. பின்னாடி இருக்கிறது மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கன்று, கிடாரி கன்றுங்க. இந்த ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை 27,000. 2 கன்றுகளுக்கும் லக்ஷ்மி சுழியோடு இருக்குதுங்க. ஒவ்வொரு சுழிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம PDF ஃபைலாக வச்சுருக்கிறோம். அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு உங்களுடைய பெயர், மாவட்டம் பதிவு போட்டு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா சுழிகளை பற்றின PDF ஃபைல் வந்து அந்த வாட்ஸ்அப் குழு லிங்க் முதல்ல அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் இணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பின் வழியாக உங்களுக்கு சுழிகளை பற்றின விவரங்கள் வந்து PDF ஃபைலாக வந்து சேருங்க. அதனால் ஒவ்வொரு சுழிக்கும் ஒவ்வொரு பலன் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. இருக்கிற சுழி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான பலன்களை நம்ம வந்து வீடியோ பதிவில் சொல்கிறோம். லக்ஷ்மி சுழி இருந்ததுன்னா இருக்குதுங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம்ங்க. அதனால் உங்களுக்கு இந்த 2 மற்றும் 4 மாதங்களான ஜோடி செவலை கிடாரி கன்றுகள் தேவைப்பட்டதுன்னா நாள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது 8 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை காளை கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. இதனுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் மயிலையான மாடுங்க. குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நல்ல நிறக்காலில் இருக்கக்கூடிய ஒரு மாடு, அதற்கு பிறந்த ஒரு காளை கன்றுங்க. நல்ல திமிலேத்தமாக, நல்ல சுறுசுறுப்போட தெளிவாக இருக்குதுங்க. நல்ல அழகுக்கு நான் வச்சுருந்தீங்கன்னா நல்ல அழகான முகத்தோட நல்ல பெருங்கூட்டு காளையாக வருங்க. இதனுடைய தாய் வந்து நல்ல நெட்டுப்போக்கான பெருங்கூட்டான மாடு. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. நல்ல திமிலேத்தமாக, நல்ல நிறக்காலில், நல்ல சுறுசுறுப்போட, நல்ல கொம்பு வலையில், நல்ல முக அமைப்போட, முகம் நீளம் இல்லாமல் தெளிவான காளை கன்றுங்க. நல்ல புறவேத்தம், வாலறக்கம் எல்லா பொறுப்புகளோடும் இருக்குதுங்க. இந்த கன்றோட விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பதிவுகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாமுங்க. தினமும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவுகளும் அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய விற்பனை பதிவுகள் என ஒரு 10 விற்பனை பதிவுகளை ஒரே இடத்துல பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதுக்கான அட்வான்ஸை நீங்கள் பே பண்ணிட்டு போகலாமுங்க. இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நம்ம குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணி கொடுத்துட்றோமுங்க. கயிறுகள் வந்து மாற்றி கொடுத்துட்றோம், முகர கயிறு மாற்றி கொடுத்துட்றோமுங்க. குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு 1 முறை பண்ணுறது மிக நல்லதுங்க. அதாவது கால்நடை மருத்துவரை வச்சும் பண்ணலாம், டானிக்கும் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இயற்கை வழியில் சோத்துக்கத்தாலையை வந்து எடுத்துகிட்டு வந்து அதனுடைய தோலை சீவிட்டு அந்த ஜெல்லை நல்லா 3 முறைக்கு 5 தடவை நல்லா கழுவிட்டு அந்த ஊனை வந்து தினமும் 50 கிராம் 5 நாளைக்கு கொடுத்துட்டு வந்தாலும் குடல் புழுக்கள் வந்து உள்ளே இருக்கிற புழுக்கள் வந்து இறந்து வெளியேறிடுங்க. தோலில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷனும் போடலாம். ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை 60 ml
கொடுக்கலாமுங்க. அதாவது 6 மாசத்துக்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு எல்லாமே 60 ml கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ரெட்டநாடி காளை கன்றுங்க. ஒரு 10-11 மாதங்கள் வயதான இரட்டை திமிலோடு இருக்கக்கூடிய நல்ல ரெட்டநாடி கண்ணாக வரக்கூடிய இரத்த செவலை காளை கன்றுங்க. இந்த கன்றோட விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. நல்ல தோல் சுத்தம். உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறை இருக்கிறது வந்து சலங்கை மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளை புள்ளிகள் வந்து அடியில் காலுக்கு நடுவாண்டு இந்த மாதிரி இருக்கிறது மறை அப்படின்னு சொல்லுவோம். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறக்காலில் ரத்த செவல் நிறத்தில் இருக்கக்கூடிய தரமான கண்ணு. செவலை கண்ணு காலை கண்ணுங்க. நல்ல சுறுசுறுப்பான கண்ணும் கூட அடர்த்தியானும் நல்லா எடுத்துக்குதுங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த ஒரு இரத்த செவலை காளை கன்று. வயது 10-11 11 மாதங்கள் ஆகுது. நல்ல புறவேத்தமாக வால் இறக்கத்தோட நல்ல ரட்டத்தை மில்ல முகம் வந்து குட்ட முகத்தோட கொம்புகள் வந்து முன்னது பின்னது மாறாமல் குளிநத்தியோட தெளிவான கண்ணு செவலை கண்ணு காளை கண்ணுங்க. நீங்கள் வந்து எருதாட்டம் வடமஞ்சு விரட்டு இல்லை ஜல்லிக்கட்டு எந்த பயன்பாட்டுக்கும் இப்போருந்து கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பழக்கலாம். கண்ணு வந்து நல்ல சுறுசுறுப்பில் நல்ல தரமான கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. குடல்புழு நீக்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முறையாக எல்லா கால சூழல்லையும் வந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய வீட்டில் கேலண்டரில் வருட கேலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்றுகள் வந்து வயிறு வந்து தொங்கல் ஆகாதுங்க, வயிறு வந்து பெருக்காதுங்க. இப்போ இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க. சாட்ட வராட்ட வயிறு பெருக்காமல் வயிறு வெளியவே தெரியாமல் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. அதனால் குடல்புழு நீக்கம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா இதே மாதிரி உடல் மேனியோடு வச்சுருக்க முடியுங்க. இந்த மாதிரியான கன்றுகளுக்கு மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்க நீங்கள் வந்து ஊற வச்சு முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து 1/4 கிலோ முதல் நாள் இரவு 1/4 கிலோ ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சி கூழ் மாதிரி ஆயிருங்க. அதுக்குள்ளே வந்து 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ தவிட பினஞ்சி வச்சிங்கன்னா கன்றுகள் நல்லா சாப்பிட்டுக்கும். பக்கத்தில் ஒரு கான்கிரீட் ஸ்லாபில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா தவிடு சாப்பிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி குடிச்சதுன்னா வயிறுகள் வந்து பெருக்காதுங்க. இன்னொரு 3-4 மாதம் கழித்து அப்படியே பருத்தி கொட்டை வந்து அரைச்ச பருத்தி கொட்டையை வாங்கிட்டு வந்து அந்த தவிடோடு அப்படியே பிணைஞ்சு வச்சு பழக்கினீங்கன்னா நல்ல கால் ஊக்கத்தோட தரமான கண்ணாக சூட்டிப்பான கண்ணாக வந்து சேர்ந்துருவோங்க. நாட்டு மாடுகளுக்கு பருத்தி கொட்டை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை தான் வந்து வண்டி எருதுகளுக்கு வண்டி இழுவை இழுக்கக்கூடிய அதிகமாக மணல் வண்டி ஓட்டக்கூடிய எருதுகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை நல்லா வைப்பாங்க. குரணை வந்து உளுந்தங்குரணை தோர குரணை இது எல்லாமே வைப்பாங்க. அதாவது உடல் ஊக்கம் நல்லா வரணும்னா பருத்தி கொட்டை கொடுக்கறது மரச்சைக்கிள் ஆட்டின கடலப்புண்ணா கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல தரமான ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வயது 8 மாதங்கள் ஆகுது. கண் வந்து நல்ல ரட்டநாடி கண்ணாக வந்து சேருங்க. நல்ல உருண்ட திமிலோட தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. வயது 8 மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை குறைப்பளது எதுவும் இல்லை 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. இதனுடைய விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அதே மாதிரி நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுத்தரையை வந்து எப்படி பராமரிக்கிறது சுத்தமாக வச்சுக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி கொட்டகை அமைக்கிறது எந்த மாதிரி அடர்தீவனம் எந்த அளவீட்டில் கொடுக்குறோம் எந்தெந்த வேலையில் கொடுக்குறோம் பால் கறக்கிற முறை இந்த மாதிரியான விவரங்களை அடிப்படை விவரங்களை முதல் டைம் வாங்குறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்குங்க. இதை தவிர்த்து நம்ம மாதம் ஒரு முறை சிவகிரி கேட்டல் ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக நம்ம சேகரித்து வச்சிருக்கிற தகவல்களை வீடியோ ஃபைல் பிடிஎஃப் ஃபைலாக நம்ம தொடர்ந்து அனுப்புகிறோங்க. நாட்டு மாடுகள் பொதுவான கால்நடைகளுக்கான தீவன முறைகள் என்ன தீவன பயிர் வகைகள் என்னென்ன இருக்குது மாடுகள் சுழிகளை பற்றின விவரங்கள் என்ன கால்நடை மருத்துவர் வர தாமதமான நம்ம வீட்டில் அடிப்படையாக இருக்க வேண்டிய முதலுதவி மருந்துகள் என்னென்ன இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமுங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்மோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு மாதம் ஒரு முறை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு வர்றோமுங்க. ஏன்னா தினமும் அதை பண்ண முடியாது. மாதம் ஒரு முறை பண்ணும்போது மருத்துவ முறையிலிருந்து இயற்கை வழி மருத்துவ முறை நாட்டு மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை ஆங்கில மருத்துவ முறை என எல்லா மருத்துவ முறைகளும் அதுக்கான குறிப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் சிவகிரி கேட்டல் ஃபார்மோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். நாங்கள் அதை அனுப்புகிறத நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் அதை பார்த்து தெளிவுபடுத்தி தெரிஞ்சுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகையில் தான் மாடுகள் கன்றுகளை அனுப்புகிறோம். ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்து வட இந்திய மாடுங்க. சுழி சுத்தமான மாடு.
இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களான காளை கன்றோட விற்பனைக்கு இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சு பால் கறக்கணும், அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு தற்போதைய சூழலில் 3 சாயங்காலம் 2:30 2:45 அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இன்றைய பதிவில் நம்ம கறக்கிற மாதிரியான வீடியோ பதிவு போடலை. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய மாட்டில் கப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்வர்ண கப்பிலா அப்படின்னு சொல்லுவாங்க. காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்பு, மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத நல்ல குணவனமான மாடுங்க. கறவை வந்து ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கண்ணுக்கு வந்து 2 மாதங்கள் ஆகுது, அது வந்து காரி கண்ணு காலக்கண்ணுங்க. நெத்தியில் கொஞ்சம் வெள்ளை மறை இருக்குதுங்க. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. 3+2 இருக்குது. இன்னொரு 1 வாரம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நல்லா அடர்தியனும் தாலி தண்ணி குடிக்க வச்சோம் அப்படின்னோம்னா காலையில் 1:30 சாயங்காலம் 3 1/2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு நெட்டீத்துக்களாக கறக்கக்கூடிய மாடுகள் தானுங்க. 8 to 10 மாதம் வரைக்கும் கறவை இருக்கும். நல்ல பூங்காம்பு நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். நல்ல மடிகால் சுத்தம், நல்ல நரம்பு தாரை இருக்குது. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. வட இந்திய மாட்டில் காராம்பசு மாடு, மாட்டுக்கு மறையோ வெள்ளை புள்ளியோ எதுவும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு காராம்பசு மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா காளை கன்று, 2 மாதங்கள் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமலும் பீச்சலாம். புது இடமா இருந்து நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் அணைச்சு பீச்சினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அணைக்காமல் கூட கறந்துக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 58,000 ரூபாய்ங்க. நேரில் வர விருப்பம் இருக்கவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. என்னென்ன மாடுகள் உங்களுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். எந்த மாடு உங்களுக்கு பிடிக்குது, எந்த கண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் எது இருக்குதுன்ட்டு. நேரில் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டிட்டு தான் மீதி தொகை வாங்கிக்கிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 மீத்து மயிலை மாடுங்க. பிறந்து 20 நாள் ஆன நல்ல தரமான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சு பால் கறக்கணும். நல்ல மடிகால் சுத்தம், பூங்காம்பு. முதல் முறையாக மாடு வாங்குறவங்க, ரொம்ப பூங்காம்பில் மாடு வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாடு நல்ல தரமான மாடுங்க. இந்த 3 மீத்து மயிலை மாடு பிறந்து 15-20 நாட்கள் ஆன மயிலை கிடாரி கண்ணோட தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். கண்ணு வந்து நல்ல சூட்டிப்பான கண்ணு, நல்ல தரமான கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடு கன்று 2 சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. 3 மீத்து மயிலை மாடு பிறந்து 15-20 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சு பால் கறக்கணும். முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருக்கும் பட்சத்தில் காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் நம்ம கறந்துக்கலாம். அடர்தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. மாடு பால் கறந்து காட்டுற வரைக்கும் வீடியோ பதிவு முழுமையாக இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து மாடு கன்று வந்து எப்படி நம்ம பால் கறக்கிறோம், கண்ணுக்குட்டியை வந்து இந்த மாதிரியான ஒரு மரத்தில் மாட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிட்டு கண்ணுக்குட்டியை கீழே கட்டிட்டோம் அப்படின்னம்னா கண்ணுக்குட்டி சுற்றி வரும்போது மாட்டோட கயிறில் தாக்குப்படாதுங்க. அப்போ மாடுகள் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் நக்கிற மாதிரி தளர்வாக விட்டு கட்டிட்டோம்னா கண்ணுக்குட்டியை கீழே நக்கிட்டு மாடு வந்து இயல்பாக நின்றுக்கும். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் அடர்தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. வயிறு நம்பிடுச்சுனாலே வயிறு எக்காதுங்க. வயிறு எக்கலினாலே பால் அடக்காது. பால் அடக்கலினாலே சுரப்பு வந்து ஒரே சுரப்பாக விட்டுருவோங்க. 4 காம்பு பூங்காம்பு. நம்ம முதல் நாள் எந்த மாடு கறந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாவை கையில் வச்சுட்டு ஒரு கையில் தான் கறக்குறோமுங்க. ஏன்னா புது சூழல், புது ஆட்கள் கறக்குறோம். நேற்று வரைக்கும் வேறு யாராவது கறந்துருப்பாங்க, வேறு சூழலில் கறந்துருப்பாங்க. நம்ம வந்து மாற்றி கறக்கும்போது ஒரு பாதுகாப்புக்காக எப்பவுமே வந்து குண்டாவை வந்து கையில் வச்சுட்டு கறக்குறோம். ஒரு 2-3 நாள் நம்ம இந்த மாதிரியான சூழலில் கறந்தோம்னா அப்புறம் நம்ம வந்து மாடுகள் வந்து இவங்க வந்து எந்த தொந்தரவும் பண்ணல, ரொம்ப இயல்பாக இருக்கிறாங்கன்னு மாடு வந்து இடம் சூழல் புரிஞ்சு தீவன தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம குண்டாவை கீழே வச்சு கூட பீச்சிக்கலாமுங்க. எப்பவுமே மடிகால் நல்லா கழுவிட்டு மரச்செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயை வந்து ஒரு 4 காம்புக்கும் வந்து தலவு காம்பில் போட்டுட்டு ஒரு 4 பீர் வந்து தலவு காம்பில் அழுத்தம் கொடுக்காமல் கறந்துட்டு அதுக்கப்புறம் காம்புகளோட தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம கறந்தோம்னா மாடுகள் வந்து பயமோ பதட்டமோ படாதுங்க. மாடு இயல்பாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கண்ணுக்குட்டியை நக்கிட்டு ஆளை திரும்பி பார்க்காம பயமோ பதட்டமோ இல்லாமல் இயல்பாக நின்னாலே அந்த மாடுகள் சுரப்ப அடக்காது அப்படின்னு அர்த்தம்ங்க. ஒரு 2 to 2.5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நம்ம வந்து அந்த 2 லிட்டர் பால் ஈஸியாக கறந்துக்கலாமுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கண்ணு கிடாரி கண்ணோட நல்ல தரமான கண்ணாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்களோட பராமரிப்பில் தான் முழுக்க முழுக்க இருந்த மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சிட்டா பொட்டாட்ட கறவைக்கு நிற்கிது. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்க
நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிட்டு போகலாமுங்க. வீடியோ பார்த்தும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஏற்றி அனுப்பிடுவோம். இறக்கிட்டு வண்டி வாடகையும் மீதி தொகையும் வண்டியில் கொடுக்கலாம், ஜாயிண்ட் வாடகை கொடுக்கலாம். வாங்கிட்டு போகிற நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை பின்பற்றுங்க. நம்ம எல்லா வீடியோ பதிவுகளையும் அந்த விவரங்களை நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டுட்டு வர்றோமுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறுது அப்படின்னா அந்த மாடு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு மாறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 நாள்லேருந்து 10 நாள் ஆகுங்க. வண்டியில் வரும்போது நீர் சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்படும், சில மாடுகளுக்கு காய்ச்சல் வரலாம், கிளைமேட்டு மாறலாம், தீவன தண்ணி மாறுது, கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க, கறக்கக்கூடிய சூழ்நிலை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறுது, எல்லாமே மாறும்போது மாடு கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குங்க. அப்போது ஒரு 2 நாள் to 1 வாரம் நம்ம வந்து அந்த மாட்டுக்கான டைம் கொடுத்து நல்ல தண்ணி தீவனம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 8 நாள் ஆட்டி ஊற்றி ஒரு நாட்டு சுரக்காய் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று வெட்டி வச்சுக்கிட்டு வந்தோம்னா மாடு பால் சுரப்பு வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு 10 நாள் to 12 நாளில் நல்ல தரமான கறவைக்கு வந்துடும்ங்க. 2 கூட கறக்கலாமுங்க, அதை நம்ம கொண்டு வர தரத்தில் இருக்குது. கண்ணுக்குட்டி நல்ல தரமான கண்ணு, கிடாரி கண்ணுங்க, நல்ல ஊக்கமாக, நல்ல கால் ஊக்கமாக, நல்ல கொழுவுகள்னு தெளிவாக இருக்குதுங்க. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. இப்போ நம்ம காலையில் கறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நுறையோட 2 லிட்டர் பால் இருக்குங்க, ஒரு 1.5 கால் லிட்டர் வச்சுக்கலாம். சாயங்காலம் இதே அளவு வருங்க. இன்னும் 1 வாரம் இருந்ததுன்னா காலையில் 2 சாயங்காலம் 2 கூட நம்ம கொண்டு வந்துட முடியுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நல்ல நரம்பு தார மடிவால் சுத்தம். நம்ம ஒரு சிறப்பு கறந்ததுக்கப்புறமும் 2வது சிறப்பு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு இந்த மாதிரி கொமியும் போனாலே வந்து சுரப்பு விடுது அப்படிங்கிறத அர்த்தமுங்க. எல்லா மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சமாவது அடக்கி வச்சு பால் கண்டிப்பாக கொடுக்குங்க. நம்ம கறந்தது போக மீதி பாலை கண்ணுக்கு விடலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.